இந்த தக்காளியை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்ரைம் ஸ்டோரி சொல்லட்டுமா? உலகத்தில் ஏழு நாடுகளில் நம்ம ஊரில் விளையிற தக்காளியோட டொமேட்டோ சாஸ் தான் விரும்பி சாப்பிட்றாங்க. உலக மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் நம்ம தக்காளி தான். ஆனால் ஒரு பெரிய மர்மம், இந்த தக்காளியை பயிரிடுறவங்க இங்கே தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? இங்கே விளையிற தக்காளியில் நாலில் ஒரு பங்கு வேணும்னே அழுக்க விட்டு குப்பையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இவர்கிட்ட 50 கிலோ இவர்கிட்ட 50 கிலோ தக்காளி இருக்குன்னு வச்சுப்போமே. டிமாண்ட் இருந்தாலும் இதில் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் நான் வாங்குவேன். இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற தக்காளியை நான் தேவைப்பட்டாலும் வாங்க மாட்டேன். தக்காளியினுடைய ஆயுட்காலம் 2 நாள். இதில் யாரோட தக்காளி அழுக போகுதுன்னு தெரியாமல் 2 விவசாயம் பயத்தோடவே இருப்பாங்க. இப்போ தக்காளி சாஸ் கம்பெனிக்காரன் சொல்றது தான் வேலை. 40 ரூபா தக்காளியை வெறும் 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான். அப்போ கூட ஒருத்தங்கிட்ட மட்டும்தான் வாங்குவான். இன்னொருத்தனோட விளைச்சல் அழுகி குப்பைக்கு போகும். எங்கேயோ ஒரு வெள்ளக்கார குடும்பம் டொமேட்டோ சாஸ் தொட்டுக்கிட்டு சாப்பிடும் போது இங்க நம்ம விவசாய குடும்பம் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துறோம். அதனால் அடுத்த தடவை தக்காளியெல்லாம் தூக்கி வீசும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற விவசாயிகளையும் நினச்சி பார்ப்போம். என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஏதாவது கலைக்கணும்னா கலைக்கலாம். சார், எனக்கு ஒரு டவுட்டு கேளுங்க. எலெக்ஷன்னா நாங்கெல்லாம் ஜாலியாக ஓட்டு போடுவோம், சில சமயம் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுவோம். ஆனால் நீங்கள் ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஏன் இவ்வளோ மல்லு கட்டுறீங்க? 49B ஒரு சட்டம் இருக்கிறதே கண்டுபிடிச்சிங்க, ஆட்சியை கவுத்தீங்க, உங்கள் வேலையை விட்டீங்க, எதுக்காக இதெல்லாம்? உண்மையான காரணத்தை சொல்லட்டுமா? என் சொந்த ஊர் ராமேஸ்வரம். கரையில் வறுமைக்கும் கடலில் இராணுவத்துக்கு பயந்து வாழ்கிற நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பத்தில் நாங்களும் ஒருத்தர். மீன் பிடிக்க போனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. இறந்தவங்க குடும்பத்துக்காக போராடி போராடி மனசு நொடிஞ்சு போயிட்டாங்க. எல்லா குடும்பத்திலையும் பசி. அப்போ ஒரு எலெக்ஷன் வந்தது. போட்டி போட்ட 2 கேண்டிடேட்ஸ் மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஓட்டு போடாமல் கடலுக்கு போயிட்டாங்க. கூட எங்கள் மாமாவும் போனார். கடலுக்கு போனப்போ தான் அவங்களுக்கு தோணி இருக்கு, இந்த அரசியல்வாதிகளுக்கு 5 வருஷம் பவர் இருக்கு, ஆனா பொதுமக்களுக்கு ஒரே ஒரு நாள் தான் பவர். அந்த நாள்லயும் வயிற்று பொழப்புக்காக வந்துட்டோம்னு திரும்ப போக நினைச்சிருக்காங்க. அப்பதான் பக்கத்து நாட்டு ராணுவம் இந்த அப்பாவி மீனவர்களை சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எங்க அப்பா எங்க அப்பாவோட சேர்ந்து 13 பேர் செத்துட்டாங்க. இந்த பொழைச்சிருந்தவங்கள அடிப்பட்டவங்கள படகுல தூக்கி போட்டு படக கரைக்கு ஓட்டிட்டு வரும்போது குண்டடிப்பட்ட எங்க அப்பா சொல்லியிருக்காரு, என்னை கரைக்கு கொண்டு போவாதீங்க, இந்த சுடுகாடு மாலை மோளம் சடங்கு இதுக்கெல்லாம் 2000 ரூபாய் செலவாகும், அந்த பணத்தை வச்சு என் பிள்ளைங்க 2 வருஷம் சாப்பிடுவாங்க, அதனால ஏன் உடம்ப கடல்லையே தூக்கி போட்டிருக்கேன்னு கெஞ்சி கேட்டிருக்காரு. உயிர் போனதும் போட்டாங்க கடல்லையே. எல்லாரும் கடல்ல அஸ்தியை கரைப்பாங்க, நாங்க அப்பாவை கரைச்சிட்டோம். அந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்களும் யாருக்கும் எதுவுமே பண்ணல. மீனவர் சங்கம் தான் எங்க அம்மாவை படிக்க வச்சது. எங்க அம்மா படிச்சு ஸ்கூல் டீச்சர் ஆனாங்க, எங்களையும் படிக்க வச்சாங்க. வெறித்தனமா படிச்ச வெறித்தனமா கிடைக்கிற இன்டர்வியூ எல்லாம் எல்லாம் அட்டென்ட் பண்ண, எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் வந்துடுவேன் எலெக்ஷனுக்கு. இங்க யாரும் கேட்டீங்கல்ல, உப்பு போட்ட சோத்த திங்கிறியனும் நான் மீனவன்டா.
உப்பு போட்ட காத்த சுவாசிக்கிறவன் தான். சாரி, இந்த கூட்டத்தில் சென்னை சொந்த ஊரா இல்லாம வெளியூர்ல இருந்து வந்தவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. உங்க ஊருக்கே போகணும்னு எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஏன் போல சார்? எல்லாம் பசியிலையும் பஞ்சமுளைக்கும் ஓடி வந்தவங்க. நீங்க ராமேஸ்வரம், நான் புதுக்கோட்டை. ஊருக்கு போனதும் ஆசை. ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை, அங்க இருக்கவங்களே இங்க ஓடி வராங்க. நான் எங்க சொந்த ஊருக்கு போறது? நான் திருநெல்வேலி, கந்துவட்டி பிரச்சனை. நான் செங்கல்பட்டு, கூலிப்பட பிரச்சனை. நான் தஞ்சாவூரு, மீத்தேன். நாங்க காஞ்சிபுரம், மணல் கொல்ல. காவேரி தண்ணி வரல, கிருஷ்ணா நதியும் இல்ல, முல்லை பெரியாறுலயும் ஒண்ணும் பண்ண முடியல.